ಸಾಧ್ಯ ಸಂತಿ ದೇವಾನ ಶ್ರೀ ಕುಟುಂಬದಲ್ಲಿ
ஆடுறதுக்கு இல்லைன்னா காடு போட்டு கொஞ்சம் போகிறோம் முடிஞ்சு ரெண்டு வேலை வச்சுக்கலாம் போனோம்
அந்த மாதிரி புணத்திலே அதுல திணறா வளையம் ஏன்னா நெல்லில் வளையத்துக்கு வேண்டியது நீராதாரமே அதெல்லாம் இருந்தால் தானே நஞ்சை அதெல்லாம் வரும் புஞ்சு அதனால் புணத்தினை அழகாக பார்க்க புணத்திலே கிள்ளி புது அணி காட்டி பிரியாணியில் பார்க்க புது அரிசி இதான் சொல்ல போகிற விஷயம் நான் அரிசி வந்தவொடனே காஞ்சாப்படுறதில்ல முதல்ல பெருமாள் நிவேதனம் விட்டு காட்டி அது வந்து என்ன கேட்குறான் என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா இருக்கணும் கேட்க மாட்டோம் अब जाति मकुकेण कुछ अमद वसद शरीर आरोग्यम पणकाशा प्रार्थिकाले तन को उदी अशते काटी अवामी देशी और इतना तलावली हृदय पाशन व्याख्यान इतमी नाम कमक कईकण कल अडंगी विषय कार्तर भगवद विषय श्रीवास सहसु तरह कारण मधुरांदर स्वामी कड़सल और आगे सदस्य मनसंस्कार वाड़ा वरल मुड़ल आफीसकार सर स्वामी कईंरम स्वामी अवतार स्थल पंचसंस्कार उत्सव सदस्य प्रार्थी महान स्वामी अनुभव रसिचद आयरती याद उभय वेदांत सभा श्रीलंक उभय वेदांत सभा स्वामी की कुछ सर्वानुमति अधिकरण स्वामी की अवसर नावल पार्क होना नहीं अड़क अनुग्रहण स्वामी अभी ऐसे नहीं सदस्य इंटरवा अगे तपा सुन सदस्य उन्हें तपक उपन्यासम अगले मुझे अब अभी तयारे अब सर मुड़ी विज्ञापित सर देव अंपा और अधिकरण आयवार पास पत्पा अर्थम चलो अभी कटपा और इनके या अब श्री भगवद विषय सिंहकूल नया श्रीरंग कम अंकी तिरचंद वीर पत्पा तिरचंद वीर पाटना अवलो सुलभमें सारे सतक परीश व्याख्यम व्याख्यान कई उपस्थित मुझे अड़ियान चलि कैार पड़ी अहिशमार स्वामी अड़ियान मुड़चें स्वामी साधी स्वामी अड़ियन सुनवाटा अब स्वामी पड़ी आते अब या भगवत दिव्य प्रबंध सुल्वा यार क्या स्वामी यार पत्पा स्वामी ऐड़े ऐल तकवलेंसा स्वामी कसा रेफरस करक्टा आरमीच अतुपा तिरचंद भ्रमित अभी सा उपस्थित मधुरा स्वामी उभय वेदांत अंद स्वामी तिर ओक अड़ियान श्रीभाष्यूल अड़ियान भगवद विषय श्रीभाष्य मुंद मरे मुहिलवण ताने सिंदकवि तमिल सिंदकवर तमिषेर वेदम इंद अनेत्तुम ईंदु
அடியேனையும் வித்த வனை கவி ஏற்றை வணங்கு கவி வனை ஏற்றை கவிசார் குரல் திருத்தமனாரை வணங்கு அப்படின்னு தமிழ் தெரியும். ஏதனை காத்திடும் எம்பெருமானே நிற்கு ஏறு எம்பெருமானார் என்பதால் காளிமகன் வாய்மொழிக்கு அன்னார் வகுத்திட்ட காவல் என் வாய்மொழியாக அருள்வாய். எம்பெருமானார் ஒரு ஏரி, அந்த ஏரியை காப்பாற்றினார் பெருமாள். அதுக்கு சமாசனம் பண்ண வச்சு காப்பாற்றினா இந்த பெருமாள் ஏரி காத்த பெருமாள் திருநாமன் பிராச்சீனமான வியாக்கியம். அப்பேற்பட்ட ஏரி காத்த பெருமாள் இப்போ திருவாய்மொழியில் காவல் போல ரட்சித்து திருவாய்மொழி எம்பெருமானார் எப்படி ரட்சிச்சிருக்காரு இப்போ சொல்கிறேன். அப்படி காப்பாற்றின எம்பெருமானாருடைய சங்கல் எம்பெருமானார் காப்பாற்றி வச்ச திருவாய்மொழியில் உள்ள பாவத்தை சொல்லும்படியாக அன்றைக்கி அனுகிரகம் பண்ணணும். இது மூணாம்பத்தில் நாலாம் திருவாய்மொழி புகழ்நல்லூர்வன் திருவாய்மொழி. அந்த புகழ்நல்லூர்வன் திருவாய்மொழியில் பத்தாவது பாசுரம், யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயம் தோறும் தோய்விலர் புலனைந்திக்கும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பற்றியில்லாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே. இந்த பாட்டை எஸ்எஸ்எல்சிக்கு நான் டெஸ்ட் வச்சிருந்த அடியன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சு இது வந்திருந்தது. இந்த பாட்டுக்கு அடி அர்த்தம் சொல்கிறது, அர்த்தம் சித்தாந்த ரீதியான அர்த்தத்தை பிள்ளை இப்படி சாதிக்கிறார். இப்படி சர்வ வஸ்துக்களோடும் ஆத்மதையா சம்பந்தம் உண்டாயிருக்க செய்தே ஹேய பிரத்யேகதையா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விஜாதீயனாய் ஞானஸ்வரூபனாய் இருக்கையாலே ஸ்வசரீரபூத சமஸ்தமா விட்டு போயிட்டு க்ஷமிச்சிடும் ஸ்வசரீரபூத சமஸ்த வஸ்துகத சர்வ தோஷைகி அசுஸ்பிருஷ்டனாய் இருக்கும். வாசுரத்தில் ஆழ்வாய் இப்படி அர்த்தம், இந்த விஷயத்தை சாதிக்கிறான்னு பிள்ளான் வியாக்கியம். அதாவது சர்வ வஸ்துக்களுக்கும் உள்ள பகவான் ஆத்மாவாக்கான். அப்படி இருந்தும் கூட எல்லா வஸ்துக்களையும் இருந்தும் கூட இந்த எம்பெருமான் ஹேய பிரத்யேகனாய் எந்தவித தீங்கும் தட்டாதவனாய் தன்னை தவிர இருக்கக்கூடிய மற்ற வஸ்துக்களுடைய வேறுபட்டவனாய் ஞானஸ்வரூபனாய் இருக்கிறதுனால ஸ்வசரீரபூத தன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய சர்வ வஸ்துகத எல்லா வஸ்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்வதோஷி எல்லா வித தோஷங்களாலேயும் அசுஸ்பிருஷ்டனாக இருக்கும் தீண்டப்படாதவனாக இருக்கும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். உடனே ஒரு கேள்வி கேட்டான், இது கூடுமோ என் முடியுமா சுவாமி? ஒரு இடத்துல போய் உட்காண்டிருந்தா அங்கே இருக்கிற தோஷமும் மேலே தட்டுமா தட்டாதான். நீ விரும்பி உட்காரும் பெரிய ஆளாக இருக்கும், எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தீங்கு உண்மை தட்டாமல் இருக்குங்கிறது எப்படி ஒத்துக்கலாம்னு கேட்டான். அதற்கு ஆழ்வார் பதில் சாதிக்கிறார் அப்படின்னு பிள்ளான் வியாக்கியான். இந்த சரீரத்தில் வர்த்திக்கிற இந்த பிரத்யேகாத்மாவுக்கு இந்த தோஷங்களினால் அசஸ்பிருஷ்டனாக இருக்கையாகிற இஸ்வபாவம் கூடுமாயில் எம்பெருமானுக்கும் இது கூடும் என்கிறார். என்ன தாத்பரியன்னா இப்போ எம்பெரும் ஆழ்வார் என்ன திருவள்ளம் பத்துறார்னா, சார்பாகிறத்தவர் மீது எல்லாரும் தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது ஒன்று இருக்கும் ஒத்துக்கிறார். இந்த குழந்தை ஒன்றும் தேவதத்தன் இவன் குழந்தைன்னு சொன்னான். ஏய் தேவதத்தன் இப்போ பையன் ஆகிட்டான், தேவதத்தன் இப்போ கல்யாண வயசுக்கு வந்துட்டான், தேவதத்தன் கிழவன் ஆகிட்டான் இத்தனையும் சொல்கிறான். ஆனால் இந்த குழந்தையாக இருந்தது, கல்யாண வயசுக்கு வந்தது, தருணனானது, ஸ்தவிரானது, இது எல்லாம் யார்? தேவதத்தனா தேவதத்தனுடைய உடம்பா? சரி, தேவதத்தனுடைய உடம்புல தான் இத்தனை மாறுதல் ஏற்பட்டது. ஆனால் தேவதத்தனுக்கு எந்த மாறுதலும் இல்லை. இது அத்தனை வேதாந்தியில் எல்லா சம்பிரதாயத்தையும் ஒத்துக்கணும். ஆத்மாவுக்கு சரீரத்தோடு ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சரீரத்தை சேர்ந்து இருந்தாலும் சரீரத்தில் உள்ள எந்த தோஷங்களும் ஆத்மாவை தட்டுவதில்லை. இதுவாகிறால் இந்த எம்பெருமான் இந்த ஆத்மாவை சரீரமாக உடையவனாக இருந்தால் அல்லது பிரபஞ்சம் முழுக்க சரீரமாக உடையிருந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள தோஷம் எம்பெருமானை தட்டார். இதை ஒத்துக்கிறவனுக்கு அது ஏண்டா ஒத்துக்க முடியாதுன்னு ஆழ்வார் கேட்கிறார். இது கூடுமோ எண்ணில் இந்த சரீரத்திலே வர்த்திக்கிற இந்த பிரத்யேகாத்மாவுக்கு இந்த சரீர தோஷங்களினால் அசம்ஸ்பிருஷ்டனாக இருக்க ஆகிற இஸ்வபாவம் கூடுமாகில். இதெல்லாரும் ஒத்துட்டு எல்லாரும் சோத்தியம் பண்ணலை. ஐயோ யுவா பாலகா யுவா ஸ்தகிரோ ஜாதகா அப்படிங்கிறதோ தேவோ மனுஷோ ஜாதகா அப்படிங்கிறத யாரும் ஆக்ஷேபிக்க ஒத்துக்கிறான். சரீரத்தில் தான் தோஷம் வந்தது, ஆத்மாவில் எதுவும் மாறுது விகாரம் இல்லைன்னு. அதே மாதிரி பெருமாள் ஆத்மாவை இதெல்லாம் சரீரமாக இருக்குச்சு, இது அவருக்கே கூடாது. ஜீவாத்மாவுக்கே இது கூடுமானால் பகவானுக்கு ஏன் கூடாது என்று ஆழ்வார் கேட்கிறார். இதை பாசம் இது பிள்ளாங்க வியாக்கியம். இந்த இந்த பாசுரத்துக்கு அப்படியே சமஸ்கிருத ஸ்லோகம், அத்ராஸ்மத் பிராச்சாரியாணம் ஸ்ரீ பாஷ்யமத் அன்னையாரிய மகாதேசிக பிரசிஷ்யாணம்
அன்னையாரி மகாதேசனுடைய பிரசிஷ்யர் அடியன் பிராச்சாரியர் அஸ்மத் பிராச்சாரியானாம் ஸ்ரீமத் அன்னையாரி மகாதேசிக பிரசிஷ்யானாம் ஸ்ரீமத் விபே வில்லூர் நடாது ஸ்ரீபாட்சி சிம்மாசனம் ஸ்ரீமத் வெங்கடசேஷாரி மகாதேசிகானாம் பிரதிபிம்ப லஹரி ஸ்லோகா இந்த பாசுரத்தை அப்படியே 1102 பாசுரம் சம்ஸ்கிருத ஸ்லோகமாக சாச்சிருக்கார் பிதாமன் 600 வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கேன் இது மூணாம் பத்தில் இருக்கு இந்த பாசுரத்துக்கு யாவையும் எவரும் தானா என்பதற்கு அந்த சுவாமியோட சம்ஸ்கிருத ஸ்லோகம் இப்போ கேட்ட கருத்து மனசில் நல்லா பதியறதுக்காக சொல்கிறேன் சர்வாச்சேதன சர்வச்சேதனவர் பூத்வா ச தத்தன் மகா மரியாதா சமயேஷு சங்கரஹிதா பஞ்சேந்திரியா கோச்சரா ஞானாத்மா நனு தத்கதோஷரிஹிதா பிராணாஸ்ரயச்சேதனா விட்டுருத்தா பிராணாஸ்ரயச்சேதனா சாதேவம் எதி பாவனா சுகமியம் தஸ்மின் பரே சங்கதா பாசுரத்துக்கு அப்படியே இது சம்ஸ்கிருத ஸ்லோகம் சரி மேலே போகணும் இதுக்கு உத்தமர் சுவாமி பிரபந்த லட்சம் விஷயம் சாய்க்கிறார் இந்த சரீர பிராணாசிரிய ஆவிசேர் ஆவிசேர்னா பிராணனோட கூடிய ஜீவாத்மான்னு சாதிக்கிறார் ஆய்வார் பிராணன்னு சொன்னால் சரீரத்தையும் சேர்த்து தான் சொல்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு உத்தமர் சுவாமி ஒரு பிரமாணம் காமிக்கிறார் யாவத்தி அஸ்மின் ஷரீரே பிராணோ வசதி தாவதாயுகு என்பதாக பாலாக்கி அஜாத சத்ரு சம்பாதத்தில் வரது உபநிஷத்தில் கௌஷிதி குருத்தில் சகேதோ அஸ்மின் ஷரீரே வசதா சக நிஷ்கிராமதா ஆகையினால இந்த சரீரத்தில் இருக்கு பிராணம் பிராணாசிரயம்னு சொன்னால் பிராணனோடு கூடிய சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மான்னு அர்த்தம் அந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி சரீரத்தில் உள்ள தோஷங்கள் தட்டவில்லையோ அப்படி எம்பெருமானுக்கு எல்லா சரீரமாகவும் இதில் உள்ள தோஷங்கள் நமக்கு தட்டாதுன்னு எனக்கே நம்பிக்கை வர மாட்டேங்கிறதுன்னு கேட்குறார் ஆழ்வார் ஆனால் சந்தேகம் என்னன்னா அதாவது உப்பளத்தில் ஒரு கட்டையை போட்டோம் ருமான் பேர் உப்பளையது ருமாவில் ஒரு கட்டையை போட்டோம்னா அதுக்கு கட்டு வந்து உப்புத்தன்மை கொண்டு வரும் அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் ஒரு தோஷங்கள் தட்டாமல் எப்படி இருக்கும் சந்தேகப்பட்ட என்ன தப்புன்னு கேட்டான் ருமாகத காட்டால் லவடி பவதி அது உப்பாயிடும் அதே மாதிரி பாபிகளோட சேர்ந்துருந்தா நாமளும் பாதுகாயிடும் அஞ்சு பாதகத்தில் ஒன்றும் அஞ்சு பாதகத்தில் ஒன்று பொய் சொல்கிறவன் திருடுறவன் அப்புறம் காரணம் இல்லாமல் இம்சிக்கிறவன் பலதார கவனம் பண்ணுறவன் அஞ்சாவது யாருன்னு கேட்டால் இவரோட தொடர்பு வச்சு ஆகையினால அஞ்சாவது பாதகம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இவாள் நட்பு வச்சுட்டாலே அந்த பாதிக்கு ஆகிடுவான்னு சொல்லி அதில் பாதகி சம்சர்க்கத்தினால பாதிக்கு ஆகிடுவான் ருமையில் உப்பளத்தில் போட்ட குச்சி உப்பாயிடுது உப்பு கரிக்கிறது அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நிர்பந்தம் கிடையாது அந்த உப்பளத்தில் ஒரு தங்க கட்டியை போட்டால் அதில் உப்பு கரிக்குமான்னு உப்பாயிடுமான்னு தங்க கட்டி அப்படி தான் இருக்கு அதே மாதிரி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரீர தோஷங்கள் ஆத்மா இருப்பாங்க பஞ்ச பாதக பாதகிகளோட செஞ்சுட்டால் பாதிக்கு ஆகிடுவான்ங்கிறது நிச்சயம் கிடையாது அதுக்கும் அது வந்து சாதாரண சாதாரணமான சொல்கிறது அதுக்கு விசேஷம் ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டால் ஸ்தேனோ ஹிரண்யஸ்ய சுராம் பிபம்ஷ்ட குரோஸ்தல்பம் ஆவசன் பிரம்மகாச்ச ஏதே பதந்தி சத்வாரா பஞ்சமஸ்டாரன் பஞ்சமஸ்ட ஆச்சாரன் ஸ்தைஹி ஒரு சாப்பிடுது பஞ்சமஸ்ட ஆச்சாரன் ஸ்தைஹி அதாவது இந்த நாலு பேரை சொல்லித்து உபநிஷத்து இது பிரகதாரண் எப்படி உள்ள வார்த்தை திருடுறவன் நங்கத்தை திருடுறவன் சொதாபானம் பண்ணுறவன் அதாவது டாஸ்மார்க் மார்க் போய் குடிச்சிட்டு வருவேன் ஆச்சாரியனுடைய பத்திரிகையோடைய தொடர்பு வச்சுக்கிறவன் பிரம்மகத்தி பண்ணுறவன் இவா நாலு பேரும் கீழே விழுந்துருவா பாதகிகள் பாவிகள் பஞ்சமஸ்ட ஆச்சாரன் தை இவரோட சேர்ந்தவன் அஞ்சாவது பாதகின்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பஞ்சாகிரி வித்தியனுடைய முடிவில் உபரேஷத்தை சொல்கிறது அத்தகைய ஏதானேவம் பஞ்சாகிரின் வேத ந சகதைஹி அப்படி ஆச்சாரன்னு பாப்பனா லிப்பதே யாரொத்தன் பஞ்சாகிரி வித்தியை உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த சாஸ்திரம் செல்லாது இந்த மகாபாபியில் சுத்தினா கூட அவனுக்கு வராது சுத்த பூதா புண்ணியலோகோ பவதி ஏவம் வேத ஏவம் வேத இப்போ வச்சனா பிரபதி வச்சனத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது வேதம் இருக்குது அதில் பஞ்ச பாதகி சம்சர்க்கத்திலாம் பாதகி ஆகிடுவே நிர்பந்தம் கிடையாது சுவாமி பஞ்சாகிரி வித்யானிஷ்டம் கேஸில் போயிடுச்சு உத்சர்க்கத்துக்கு அபவாதம் அதே மாதிரி ஔத்சர்க்கிகமான நியாயம் இது உப்பளத்தில் போட்டதெல்லாம் உப்பாயிடுதுன்னு தங்கத்தில் வரதில்லை அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சரீரத்தில் கூட இருந்தால் சரீர தோஷமெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த பாட்டு தான் வியாக்கியானம் சொல்லிட்டு முடியும் இந்த பாட்டுக்கு பலவிதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க ஆவிசேர் உயிரின் உள்ளால் யாதுமோர் பற்றில்லாத பாவனை அதனை கூடில் அவரையும் கூடலாம் இதுக்கு ஒரு அர்த்தம் இப்படி சொன்னாலும் பூர்வபக்ஷார்த்தம் இதுக்கு பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷி ஒரு அர்த்தம் சொல்கிறார் இப்படிலாம் சொல்லாது ஆத்மா சரீர பாவம்லாம் சொல்லாத ஆதுமோர் பற்றில்லாத வெளியில் எதிலும் சிறிது கூட ஈடுபாடு இல்லாமல் பாவனை எதனை தியானத்தை அனன்ய பக்தியை அல்லது பிரபத்தின்னு வச்சுக்கோ ஆயிடுத்தா ஆவிசேருடன் இல்லாத ஜீவாத்மாவை சார்ந்த ஆவிசேர் உயிர் ஆத்மா ஆவி
அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவன்கிட்ட பக்தி பண்ணினால் அவனையும் பரமாத்மாவையும் பக்தியை போல கூடலாம், அடைய முடியாத அவனையும் அடையலாம். இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா என் பெருமானார். முன்னாடி அர்த்தம் நடந்திருக்கு. வீட்டில் இது விஸ்தரிக்கிற பிள்ளாங்க வந்து எப்பொழுதும் சித்தாங்களா அவிஸ்திருதா சுகம்பீரா ராமானுஜ முனிர்கிரகான்னு அவர்கிட்ட கேட்டவன் அவசித்தமாக தான் சாதிச்சார். ஆனால் என்னத்துக்காக இவ்வளவு பாடு இருக்குங்கிறது வீட்டில் என்ன பண்ணிட்டா இது விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு பட்சம் இல்லைன்னா அவன் பக்கலிலே பக்தி உண்டாகில் அவனை கிட்டலாம், அதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்று சிலாச்சாரியார் சொன்னான். இன்னும் சில பேர் சொன்னான் அப்படி இல்லை, ஆவிசேர் உயிரின் உள்ளால் உடலை சேர்ந்த ஜீவனில் ஆதுமோர் பற்றில்லாத பாவனை பற்றற்ற பாவனை வைராக்கியத்துடன் கூடிய விவேகத்தை கூடியில் அடைந்தால் அவனையும் கூடலாமே அந்த பரமாத்மையும் பெறலாம் அப்படின்னு அர்த்தம் சொன்னான். புறம்பு உண்டான உபாயாந்தரங்களில் உண்டான பற்று அடைய விட்டு அவனையே பற்றினால் அவனை கேட்கலாம் இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறேன்னா. இதெல்லாம் பாட்சியகாரருக்கு முன்காலத்திலே சொன்னார். ரெண்டு பட்சம் ஆயிடுத்து. மூணாவது பட்சம் ஒருத்தர் சொன்னார் அப்படிலாம் சொல்லாது. ஆவிசேரி உயிரின் உள்ளால் பிராணனோடு அல்லது உடலோடு சேர்ந்த ஜீவாத்மாவினத்தில் யாதுமோர் பற்றில்லாத வேறு விஷயத்தில் பற்றில்லாமல் பாவனையை கூடி ஜீவா ஆத்மாவலோகனம் பண்ணினால் ஞான யோகம் பண்ணினால் அவனையும் கூடதான் எம்பெருமானை பெறலாம் பக்தி யோகம் வந்து ஒத்துட்டான். இதில் தாற்பயம் என்ன, உசிர் போகிற சமயத்தில் அவன் நினச்சிட்டு போகணும், அந்திம பிரத்தியம் உண்டாகிற அவனை கூடலாம் என்று இந்த பாசத்துக்கு அர்த்தம். மூணு பட்சம் ஆகிட்டா சுவாமி உத்தமர் சுவாமி நான் ஒன்று சொன்ன நாலாவது சேர்த்து கொடுத்தேன். ஆவிசேரின் உயிர் உள்ளால் உடலுக்கு ஆத்மாவை ஜீவன் விஷயமாக யாதுமோர் பற்றில்லாத பாவனை எதிரை கூடி வைராக்கிய பூர்வகமான ஞான யோகத்தை பெற்றால் ஆத்மசாட்சா்காரம் பிறந்து விட்டால் அவனை கூடலாமே பரமாத்மாவை கூடலாம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லியிருந்தான். ஆனால் எம்பெருமானார் காலத்தில் மூணு அர்த்தத்தையும் கேட்டால் இப்போ உத்தமர் சுவாமி சொன்ன நாலாவது அர்த்தம் வேணால் கேட்டிருக்க மாட்டேன். மூணு அர்த்தம் எம்பெருமானார் கேட்டு சாய்ச்சாரம் இத்த எம்பெருமானார் கேட்டருளி கீழ் வியாப்தி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கீழ் வியாப்தியை தான் சுவாமி காத்திருக்கிறார். கீழ் வியாப்தியை சொல்லி நின்ற பின்பு இனி வியாபிய வஸ்துகதங்களான தோஷங்கள் வியாபகனுக்கு தட்டா என்னும் அவசியம் சொல்ல வேண்டும். இந்த திருவாய்மொழி எப்படி போயிருக்கு, ஆழ்வார் திருவேகப்படியானை அனுபவித்தார். இதுக்கு முந்தின திருவாய்மொழி ஒழிதல் காலமெல்லாம் உடனாய்மொழி, அதுக்கு முந்தின திருவாய்மொழி முன்னீறிஞ்சாலும் ஆழ்வார் கதறார், அதுக்கு முந்தின திருவாய்மொழி கிளரொளி இளமை முடிச்சோதி கிளரொளி கிளரொளி இளமையில் அழகர் அனுபவித்தார். முடிச்சோதியில் அந்த அனுபவம் ஜாஸ்தி அப்படியே இருந்தது. இந்த அழகரை ஃபுல்லாக அனுபவிக்க முடியும்னு கஷ்டப்பட்டார். இந்த மாதிரி திருவேகத்தை பாரு காமிச்சாம் பெருமாள். ஆழ்வார்க்கு இன்னும் ஐயோ ஃபுல்லாக அனுபவிக்க முடியலையே அப்படின்னு என்ன வந்தது, ஆழ்வார் அங்கே இங்கெல்லாம் நான் தான் இருக்கேன் பாருன்னு காண்பிச்சான். பிரபஞ்சம் முழுக்க பகவான் பார்க்கும். அதாவது இந்த புகழ்நிலவன் திருவாய்மொழிக்கு என்ன விஷயம் கேட்டால், ஆழ்வார் வந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருளையும் எம்பெருமானாக பார்க்குறார். புகழ்நாள் ஒருவன் என்போ பொருவில் சீர் பூமி என்போ, இந்த திருவாய்மொழி முதல் பாசம் வந்து திகழும் தன் பறவை என்போ தீ என்போ வாயு என்போ நிகழும் ஆகாசம் என்போ நுயில் சுழல் இரண்டு என்போ நிகழ்வு இவ்வனைத்தும் எங்கோ கண்ணனை கூமாறே. பூமி தான் பெருமாள், ஆகாசம்தான் பெருமாள், எல்லாம் சமானாதிகமாக சொல்கிறார். பூமியும் பெருமாளும் ஒன்றா, எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சொன்னார் ஆழ்வார். இப்படி பல பொருள்கள் சுவாமி தேசியன் பூதைகி தற்காரிய பூதைகி சுபனிஜ வபுஷா தீப்தி மத்தி பதார்த்தைகி பத்யாஸ்வாத உபபன்னைகி பால் என்போ அண்ணா சாப்பிட சமாச்சாரம் காஃபி பால் இல்லாமல் பெருமாள்ட்டார் ரொம்ப சௌக்கியமாக போயிடுது. பத்யாஸ்வாத உபபன்னைகி ஸ்ருதிமுக சுபக அசேஷ சப்த பிரபஞ்சேகி நல்ல சங்கீதம் நல்ல மியூசிக் எல்லாம் பெருமாள். நானாகார புமர்த்தை சங்க புருஷார்த்தமும் பெருமாள். ஜெகத் அதிபதி பிரம்மாவும் பெருமாள் சிவனும் பெருமாள். சேதனா சேதனோகேகி துஷ்டம் தோஷையில் அதுஷ்டம் இவ்வளோ இருந்து கூட அந்த உள்ள தோஷம் எதுவும் தன் மீது தட்டாமல் நிகழ்நிலையால் வெள்ளாத்தையும் சிறிதமாடுவதாக இருக்கிறார் என்று எம்பெருமானை சந்தோஷத்தோடு ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணினார். திருவாய்மொழியை சுருக்கம் எதுக்கு இந்த சுருக்கமாக சொன்னேன்னா, எம்பெருமானை எல்லா இடத்தையும் எல்லாமாக ஆழ்வார் பார்த்துட்டார். இது அடியன் கூட சமவித சேவையா விழகிரீஷம் அச்சிதா ஸ்திதியுதமற்றைய புதகயம் புதகயம் நைக்ஷத கிமபி விபூதி விக்கிரக குணேஷு தஸ்யவத் பகுமுக விஸ்மயஸ்ச்சரதி வாங்மயார்ச்சரம் ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி எம்பெருமான் எல்லாம் எம்பெருமானா இருக்கான் அப்படின்னு ரசிச்சிட்டார். ஆனால் இந்த விஷயம் எம்பெருமானார் என்ன சொன்ன, இந்த பிரகரணம் முழுக்க எல்லாத்தையும் பெருமானார் வியாபிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வியாபியமான பதார்த்தங்கள் எதிலெல்லாம் எம்பெருமான் பரவி இருக்கானோ அங்கே இருக்கக்கூடிய தீங்குகளிலும் பரவி இருக்கிற எம்பெருமானை தட்டவில்லை என்று ஆழ்வார் பூர்த்தி பண்ணும். அதுக்காக தான் இந்த பாசுரத்துக்கு இந்த அர்த்தம் தான் சரின்னு எம்பெருமானார் சாய்ச்சார். இந்த பாசுரத்தில் ஜீவாத்மாவை திருஷ்டாந்தமாக சொல்லி பெருமாள் சரீரத்தில் உள்ள தோஷங்கள் சரீரகத ஜீவாத்மாவுக்கு வருவது போல இல்லை என்பது போல
சகல பிரபஞ்சத்தின் சரீரமுடையமான பெருமாளுக்கு அந்த தோஷங்கள் தட்டுவதில்லை என்று ஜீவாத்மாவை பெருமாளுக்கு திருஷ்டாந்தமாக ஆழ்வார் அளித்திருக்கிறார். ஜீவே திருஷ்டாந்த தொத்திகி சடமதன முதேகே சூத்திரகாரஸ்ய இஷ்டா, சூத்திரகார திருவிழமும் இதுதான். ஜாயே தஸ்மாத் அத்தியாயே தஸ்மாத் தித்தீயே ஸ்மிருதி சரணகதே நியாய ஏவம் திருத்தியே. பெருமானார் மனசில் வச்சுட்டு இந்த பாசுரத்தில் ஒரு திருஷ்டாந்த ஆழ்வார் சொல்றதுதான் சூத்திரகாரரும் சொல்லப்படுற திருஷ்டாந்தம்னு விலட்சணத்துவ